السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற ஒரு தொடர் தலைப்பின் கீழே முக்கியமான சில நிகழ்வுகளை சம்பந்தமாகவும், அந்த நிகழ்வுகளை ஒட்டி நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் அபூதர் அல் ஹிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு சம்பந்தமாக சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 40வது வயதிலே இஸ்லாத்தை மக்கா நகரத்திலே பகிரங்கமாக அறிவிக்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்தே பல எதிர்ப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். என்றாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலம் குறைசி குலம் என்பதனால, மக்காவாசிகளால் அது ஒரு உயர்ந்த குலமாக கருதப்பட்டதனால, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக தாக்குதல் நடத்துவதற்குரிய அந்த வாய்ப்புகள் குறைவான ஒரு நிலையில் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹை சுற்றியிருந்த தோழர்கள் யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் சொல்லனா துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அவ்வாறு பல சிரமங்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை ஏற்று ஆரம்ப கால சஹாபாக்கள்ல மிகவும் வர்ணனையுடன் வரலாற்றிலே பேசப்படுகின்ற ஒரு நபித்தோழர் இருப்பார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அபூதர் அல் ஹிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய இஸ்லாம் என்பது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வு என்பது மிகவும் வித்தியாசமான அஞ்சா நெஞ்சம் கொண்ட ஒரு தைரியசாலியாக, யாரையுமே எதற்குமே அஞ்சாமல் எதற்கும் பயப்படாமல் பகிரங்கமாக இஸ்லாத்தை அறிவித்த ஒரு நபித்தோழராக அவர்கள் வரலாற்றிலே திகழ்கிறார்கள். ஆரம்பத்தில் 4-5 பேர் இஸ்லாத்தை ஏற்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வரிசைக்குள்ள வரக்கூடியவர் தான் அபூதர் ரிஃபார் ரலியல்லாஹு அவர்கள். உண்மையிலே அவருடைய பேர் அபூதர் என்பது அதுவும் ஒரு புனை பெயர் தான். அவருடைய உண்மையான பெயர் என்னன்னு சொன்னா ஜுந்து பிபுனு ஜுனாதா என்று சொல்லக்கூடியதுதான் அவருடைய இயற்பெயராக இருக்கிறது. அவருடைய முக்கியமான ஒரு சகோதரர் உனைஸ் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பவர் இருந்தார். இந்த இருவரும் இஸ்லாத்தை அறிய வேண்டும் என்பதிலேயே கடுமையான ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். என்ற ஆரம்ப காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயசுல இஸ்லாத்தை பகிரங்கமாக நபுவத் பெறப்பெற்று அறிவிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு 40 வயசாக இருக்கும்போது அபூதர் ரிஃபார் ரலியல்லாஹு அவர்களுக்கு 20 வயசா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20 வயசு இளமையானவராக இருந்தார். ஆனா அவர் ரிஃபார் குலத்தை சேர்ந்தவர் தான். இந்த ரிஃபார் குலம் சம்பந்தமாகவும் நாங்க சில செய்திகளை தெரிந்து கொள்ளணும். இந்த ஹிஃபார் குளம் என்பது மதீனாவை ஒட்டி இருந்த ஒரு குளம் இல்ல, ஒரு கோத்திரம் இல்ல, ஒரு தூர கடந்த ஒரு சமூகம் தான். ஆனால் இவர்கள் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள், வழிப்பறி செய்யக்கூடியவர்கள். சாதாரண ஒரு ஒரு நிலையில ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு குளம் கிடையாது. ஒரு கட்டத்தில் அபூதர் ஹிஃபார் ரலியல்லாஹு அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குளம் என்று கேட்ட நேரத்தில் நான் ஹிஃபார் குளம் என்ன ரசூலாவை கத்தியில கைய வச்சாங்க. அங்க இருந்தா வந்தீங்க அப்படின்னு ரசூலாவே நெத்தியில கை வைக்கிற அளவுக்கு நல்ல பேர் எடுத்துக்கிறாங்க அந்த குளம். வழிப்பறியும் கொள்ளையும் கொள்ளையடிக்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற விரகாத்தரமான உடல் பலம் மிக்கவர்களாக இருப்பார்கள் இல்லையா? அப்ப அதுக்கேத்த ஒரு நிலையில தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். வரலாற்றுல எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிகரான உடல் பலசாலியாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இவர் இந்த ரிஃபார் குலத்தில் இருந்தாலும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு விசேஷம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? அவருடைய சகோதரன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தௌஹீதை சொல்றாங்க, ஏகத்துவத்தை சொல்றாங்க, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் என்று சொல்றாங்க, இறை செய்தி வருவதாக சொல்றாங்க என்றதை நான் கேள்விப்பட்டு வந்தேன் என்று தன்னுடைய சகோதரன் அபூதரிடம் சொல்லுகின்ற நேரத்தில் அந்த ஹுனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவன் என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்படியா, நான் வந்து இதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ரப்ப வணங்கி கொண்டுதான் இருக்கிறேன். அதாவது அவர் குலத்துல ஒரு வழிப்பறியை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு குலத்துல பிறந்திருந்தாலும் அவருடைய பகுத்தறிவை வைத்து சிந்தித்து படைப்பினங்கள் கடவுளாக முடியாது, படைக்கப்பட்ட பொருட்கள் கடவுளாக முடியாது, படைத்தவன் தான் கடவுளாக முடியும் என்ற சிந்தனையில் இருந்து அவரே என்ன செய்கிறார் என்றால் 3 வருடத்துக்கு முன்பதாகவே இறைவனை வணங்கி கொண்டிருந்திருக்கிறார். எப்படி வணங்கினார் என்றது அவருக்கு தெரியா, எந்த மெத்தட்ல வணங்கணும் என்று தெரியா, இறைவனுக்கு வணக்கம் செலுத்தணும் என்று நினைச்சு அவராகவே என்ன செய்தாரு, வணங்கி கொண்டிருந்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹை சந்திப்பதற்கு முன்பதாகவே, இஸ்லாமிய செய்தி அவருக்கு பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே, அவர் இஸ்லாத்துக்குள்ள உழைவதற்கு முன்பதாகவே இறைவனை வணங்கியிருந்த. அப்ப சகோதரர் கேட்கிறார், அப்படின்னா நீங்க எந்த திசையை நோக்கி வணங்கினீங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, அதுக்கு என்ன இறைவனுக்கு எங்கடா திசை, எந்த திசையில் நான் திரும்பினாலும் அங்கே இறைவன் இருப்பார், அந்த இறைவனை நோக்கி நான் வணங்கினேன், அந்த திசையை நோக்கி நான் விரும்பிய திசையை நோக்கி வணங்கினேன் என்றான். அப்ப இப்படி இயற்கையாகவே ஒரு நல்லுள்ளம் கொண்டவராக இருந்திருக்கிறார். ஃபித்ரா என்ற இந்த மார்க்கம் இருக்கிறது, இந்த மார்க்கம் வந்து ஃபித்ராவான மார்க்கம், இயற்கையான மார்க்கம். அந்த இயற்கையான மார்க்கத்தின் சிந்தனை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்திருப்பதை அவர்களுடைய அந்த வரலாறு செய்திகள் இருந்து நாங்க பார்க்கிறோம். ஆனா விசேஷம் என்னன்னு சொன்னா, அவர் இஸ்லாத்தில் இணைந்த உரை அது மிகவும் விசேடமான ஒரு நிலையில் காணப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவரே சொல்கிறார், நான் இஸ்லாத்துக்கு வந்ததை பத்தி நானே சொல்றேன் என்று சொல்லி அவரே சொல்கிறார். அவர் சொல்கிறார், வகானோ யுஹில்லூன சஹரல் ஹராம, நான் ரிஃபார் நாட்டிலிருந்து 2 நாள் பயணம் செஞ்சு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மக்காவை நோக்கி வந்துட்டேன், வந்து அங்க நான் கிட்டத்தட்ட 1 மாத காலம் தங்கி இருந்தேன். மக்கால மக்காக்குள்ளே காபத்துல்லாவுக்குள்ளேயே 1 மாத காலம் அவர் தங்கி இருந்ததாக சொல்கிறார். அல்லது மக்காவுக்குள்ள அவர் தனியா தங்குவதற்கு முன்பதாக, காபத்துல்லாவுக்குள்ளே தனியா தங்குவதற்கு முன்பதாக அவருடைய ஒரு தாயின் சகோதரன் மாமா ஒருவரை சந்திக்கிறார். மக்கால இருக்கிற செய்தி வருதுன்னா, விஃபார் நாட்டில் உள்ளவங்க மக்காக்கு வருவாங்க வியாபாரத்துக்கு, மதீனால உள்ளவங்க மக்காக்கு வருவாங்க வியாபாரத்துக்கு, யமன்ல உள்ளவங்க மக்காக்கு வருவாங்க. மக்கா வந்து ஒரு கேந்திரஸ்தானமாக இருந்தது, ஒரு மிடில் சென்டர் பாயிண்டா இருந்துச்சு, வியாபாரம் நடக்கிற சந்தையுள்ள ஒரு பகுதியாகவும் ஒரு தலைநகரமாகவும் இருந்தது. எனவே அந்த மக்கால கடலுதான் காபத்துல்லாவும் இருப்பதனால அவங்க வரக்கூடியவர்கள் தவாப் செய்து விட்டு வியாபாரங்களை செஞ்சு அவங்க அவங்க எது வணக்கம் என்று நினைக்கிறாங்களோ அதை செலுத்திட்டு போவாங்க. இப்படி இருந்ததுனால அவருடைய ரிலேஷன் ஒருத்தரும் மக்காவுக்கு, மக்கா அந்த கிராமத்திலேயே, மக்கா காபத்துல்லா இல்லாம மக்கா என்ற அந்த கிராமத்துல குடியிருந்தார். இவர் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு தங்குறார். இவரும் அவருடைய சகோதரரும் ஆனா உனைஸ் என்று சொல்லக்கூடியவரும் தங்குகிறார். அவர் என்ன செய்வார், நல்லபடியா மாமா வந்து இவங்களுக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செஞ்சு விருந்தாளிகள் உபசரிப்பாங்க. அந்த காலத்துல ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் கிடையாது தானே, இப்பதான் எல்லாமே போன்ல அப் மூலமாகவே எல்லாமே புக்கிங் பண்ணிக்கொள்ளலாம். அந்த காலத்துல பயணங்கள் போயிட்டு ஹோட்டல் எல்லாம் சாப்பிடுறதுக்கெல்லாம் முடியாது. ஒரு சட்டம், பொதுவான எழுதப்படாத ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க. என்ன சட்டம் என்றா, யாரா இருந்தாலும் வெளியூர்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தா உபசரிக்கணும், விருந்தோம்பல் செய்யணும். அவங்கள ஒரு ஒரு விசேடமான ஒருத்தர் வந்திருக்கிறார், நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார் என்று கவனிப்பதை, ஒருவரை நன்கு உபசரிப்பதை ஒரு கடமையாக வைத்திருந்தார்கள். ஆனா அதுக்கு 4 நாள் இருந்துச்சு, 3 நாள் தான் டைம். ஒருத்தர் வெளிநாட்டுக்காரர் வந்தா, வெளியூருக்காரர் வந்தா யாரோ ஒருத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வாங்க. நான் எங்க வீட்டுல போய் அவருக்கு நான் வந்து உபசரிக்கிறேன், அவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன், விருந்து வைக்கிறேன் என்று பொறுப்பெடுப்பாங்க. ஆனா வீட்டுல கூட தங்க வச்சு கொள்வாங்க. நாட்களுடைய எண்ணிக்கை 3. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த விருந்தோம்பல், அந்த வழிபோக்கருக்கு செய்த உதவி என்பது 3 நாட்கள். 4வது நாள் நீங்க பிச்சை எடுக்கிறீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால 3 நாளை தாண்டி எந்த உறவுக்காரன் வீட்டுல போயிட்டு இலவசமா சாப்பிட நினைச்சிடாதீங்க. 10 நாள் வேணாலும் தங்கலாம், பரவாயில்லை,
மூணாவது ஃப்ரீ ஃபுட் எதிர்பார்க்கலாம். நாலாவது நாள் என்ன பண்ணணும், நாங்கெல்லாம் இருக்கிறதா இருந்தா அமௌண்ட் கொடுக்கணும், செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒன்னாவது நாள் தலைக்கு மேல வச்சு கவனிப்பாங்க, ரெண்டாவது நாள் தலைக்கு மேல வச்சு கவனிப்பாங்க, மூணாவது நாள் ஆகும்போது அப்படியே மூஞ்சி சுழிச்சு எப்படா சனியங்கள் தொலையுமோ தெரியாதுன்னு நினைச்சுக்கொண்டு மைண்ட் வாய்ஸுக்குள்ள ரெக்கார்டிங் ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த பதுவாலாம் நமக்கு தேவையா? காசை கொடுத்து மரியாதையோட மானத்தோட சாப்பிட்டு வர்ற மாதிரி வச்சுக்கொள்ளணும். அந்த காலத்துல மூணு நாள் என்ற எல்லையை வச்சாங்க. நாளா இருந்தா நாலாவது நாள் நீங்க பிச்சை எடுக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இப்ப மாமாடு வீட்டுக்கு தான் போறாரு, விருந்தாளியாத்தான் போறாரு, விருந்தோம்பல் நடக்குது. ஆனா என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவருடைய சமூகத்தார், அவரோடு இருக்கக்கூடிய அந்த மக்காவாசிகளாக இருக்கக்கூடியவங்க நம்ம விஷயத்துல புராணப்பட்டாங்க, புராணப்பட்டு கதையை கட்டி விட்டாங்க இவர் விரட்டுறதுக்கு. இவர் கவனிக்கிற கவனிப்பை பார்த்து என்ன விருந்தோம்பல், என்ன ஒரு உபசரிப்பு, இப்படி வந்து உபசரிக்கலாமா, இந்த அளவுக்கு போறதா என்று சொல்லி புறாமப்பட்டு கதையை கட்டி விட்டுறாங்க. இன்னக்க இதா ஹரஸ்த, அந்த மாமாவை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க வீட்டை விட்டு போன உடனே அந்த அள்ளிக்க உங்களோட வீட்டார விட்டு நீங்க வெளியே போகணும்னு ஹாலஃப இலையும் உனைஸ் உனைஸ் என்பவர் உங்களோட குடும்பத்துக்கிட்ட போறதை நாங்க பாக்குறோம். அதாவது இவர் வீட்டுக்கு இருந்து வெளியே போன உடனே இவருடைய மனைவி இடத்துல உனைஸ் என்பவர் போய் பேசி கதைச்சிட்டு வர்றாரு, நல்ல இல்லையே என்ற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டுட்டாங்க. உனைஸ் என்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர். மூஞ்சிலே கேட்கிறாங்க, என்ன இது இப்படி நீங்க நான் வீட்டுல இருந்து வெளியே போற டைம்ல நீங்க எல்லாம் வீட்டுக்கு வர்றீங்களாம், தனிமையில என்ன மனைவியை சந்திக்கிறீங்களாம், இப்படி எல்லாம் வருது, விமர்சனம் வருதுன்னு கேட்டோன்னு அந்த ரெண்டு பேருக்கு கோபம் வந்து, உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கோபம் வந்து ரெண்டு பேரும் திட்டி, இப்படி எல்லாம் நீங்க நினைக்கலாமா, நாங்க உறவுக்காரர்கள் தானே, உங்களோட வீட்டிலே நாங்க இருக்க மாட்டோம் என்று சொல்லி அவர் போறாரு. உனைஸ் என்றவர் சொல்றாரு, நான் போயிட்டு ஊர்ல வியாபாரத்தை பார்த்துக்கொள்றேன், நீங்க போயிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செய்திகள் என்னன்றத பாத்துட்டு வாங்க. ஆரம்பத்துல உனைஸ் என்றவர் வந்துட்டு போயிட்டாரு, ரசூலுல்லாஹ்வை சந்திச்சுட்டும் போயிட்டாரு. இவருக்கு மைண்ட் கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்காகத்தான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்கணும் என்று வர்றாங்க. இப்ப உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சுட்டு போனதுனால அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க போங்க, நான் வந்து ஊருக்கு திரும்புறேன் என்று சொல்லி அவர் போய்விடுகிறார். இந்த நேரத்துல மக்கால காபத்துள்ளால தனிமையில தங்க வேண்டிய நிலைக்கு அபூதர் ஜிஃபார் ரலியல்லாஹு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த நேரத்துல என்ன நடக்குது, அவர் வந்து சல்லைத்து யா இப்னு அஹி கபில அன் அல்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நீங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திப்பதற்கு முன்பதாகவே எனது சகோதரனே, நான் பி ஸலாசி ஸிலீன் மூன்று வருஷங்கள் அல்லாஹ்வை தொழுது கொண்டுதான் இருக்கிறேன். நீங்க அல்லாவின் தூதர் வந்து ஓரிதை கொள்கையை பற்றி பேசுறதா புதுசா சொல்லி செய்தி சொல்லி வர்றீங்க, இது என்னுடைய மனசாட்சியிலிருந்து நான் கண்டறிந்த உண்மை, நான் மூணு வருஷமா தொழுது கொண்டுதான் இருக்கிறேன் என்றாலும் நீங்க சொல்றவரை நான் நேரடியா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவங்க கேட்கிறாங்க, நீங்க அப்ப என்ன உங்களோட முகத்தை திருப்பி கொண்டது, கிப்லா எதுவாக இருந்தது, அத்தவஜ்ஜஹு ரப்பி உஸல்லி, நான் வந்து என் ரப்பு எந்த பக்கத்துக்கு என்னை திருப்பி விடுறானோ அந்த பக்கத்துக்கு நான் தொழுது கொள்வேன், குறிப்பாக இஷா தொழுகையை நான் தொழுவேன், அதாவது இரவு தொழுகை. இஷா என்றது இரவுல இருக்கிற அந்த தொழுகைக்கு இரவு நேரத்துக்கு குறிக்கிற ஒரு வார்த்தை, அப்ப இரவு தொழுகையை நான் தொழுது கொள்வேன் அப்படி என்று சொல்லி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற செய்தி இதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு இவர் என்ன செய்கிறார், தங்குறார். லக்கீது ரஜுலன் பி மக்கத்தை அலா தீனிக்க, இவர் வந்து ஒரு அந்த மக்கால தங்கி தனிமையாக இருக்கும் பொழுது அங்க இவரை வந்து சந்திக்கக்கூடிய நபர்கள் இவரை பற்றி என்ன கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்றத வந்து அந்த அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார், ஐன ஹாதல் லதி தத்உனஹு சாபி, அப்ப இவர் சொல்றாரு, நீங்க வந்து இறை தூதர் என்று முகமது என்ற ஒருவரை சொல்கிறீர்களே, அவர் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், படைப்பினங்களை வணங்கக்கூடாது என்று ஒருவர் சொல்கிறாரே, அந்த நபர் எங்கேண்டு அவுட்ல பகிரங்கன்னு ஒரு வார்த்தையை போட்டு கேட்டுட்டார். இவரையும் பார்க்கிறாங்க, வித்தியாசமான ஆளு, ஊருக்கு புதுசான ஆளு, இங்கேயே தங்கி கிடக்கிறாரு, என்னத்துக்கு வந்திருக்கிறாரோ தெரியாம மக்காவாசிகளும் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் இவரும் சும்மா இருக்காம ஒரு மாச காலமா முகமது நபியை சந்திக்கணும் சந்திக்கணும் என்று பாக்குறாங்க. முகமது நபி விளங்குறாரு இல்ல யாருன்னு தெரியல. உடனே ஒருத்தரை கூப்பிட்டு இவரை வித்தியாசமா உற்று நோக்கி கவனிச்சு கொண்டிருக்கிற ஒரு நபரை கூப்பிட்டு அந்த சாபி என்று தன்னை அழைத்துக் கொள்கிறாரு. சாபி என்று சொன்னா அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய, ஜாஹிலியா காலத்துல சிலை வணங்கும் மக்கள் மத்தியிலே அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சாபி என்ற ஒரு பெயர் இருக்குது. சாபி ஈன் என்று குர்ஆன் வசனங்கள் வரும். அந்த சாபி ஈன்கள் யார் என்று சொன்னா அவங்களுக்கு வேதம் வந்திருக்காது,
ஆனா மனசால அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்க முடியும், கடவுள் ஒருத்தன் தான் இருக்க முடியும் என்ற கொள்கையில இருக்கிறவங்க. அப்ப அதுதானே இவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறாரு, இவரும் மனசால அல்லாஹ் ஒருத்தன் என்றதை ஒத்துக்கொண்டிருக்கிறாரு. அந்த கொள்கையை சொல்லக்கூடிய மக்கத்துல இருக்கிற அந்த நபர் என்கிற ஒரு வார்த்தையை போட்டு கேட்ட உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, எல்லாரும் சேர்ந்து இவரை அடி அடி என்று அடிக்கிறாங்க. அந்த 30 நாளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அடி, கலிமாவை சொன்ன உடனே விழுந்த அடி இல்லை இது, அதுக்கு முன்னாடியே ரியசல் அடி எல்லாம் பட்டுதான் இருக்கிறார். ரியசலா உழுது அடி. அவர் சொல்கிறார், கையில இருந்த கல்லு முள்ளு எல்லா தாலையும் என்ன போட்டா நல்ல அடி அடி என்று அடிச்சாங்க. அடிச்சுட்டு ஏன மேனி எல்லாம் ரத்தம் ஓடிக்கொண்டு இருந்தது அப்படி என்று சொல்லிட்டு சொல்கிறார். பிறகு காணி முஸ்பு அஹ்மர், நான் அப்படியே சிவந்த நிலையில் காணப்பட்டேன். ஜம்ஜம் கிணத்துக்கு பக்கத்துல போய் உடனே குளித்துக் கொண்டேன். அப்பதான் ரத்தம் எல்லாமே கழுவிப்பட்டு போச்சு, அந்த அளவுக்கு ரத்தத்திலே குளிப்பாட்டி விட்டாங்க அப்படின்றார். இதெல்லாம் என்னத்துக்காக? அவர் மனசாட்சியிலே ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் கடவுளாக. ஆனா அந்த கொள்கையை சொல்வதற்காக ஒருவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி வருது. அந்த நபரை சந்திச்சு என்ன என்றது உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக. பிறகு இருக்கிறார், என் சகோதரனே நான் வந்து கிட்டத்தட்ட 30 இரவுகளும் 30 பகல்களும் தங்கிவிட்டேன். என்னுடைய வயிற்று பசிக்கு நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று சொன்னா, அவர் சொல்கிறார் ஒக்கொண்ணு பத்துனி, ஆனா என் வயிறு வந்து அப்படி தொந்தி விட ஆரம்பிச்சு விட்டது. 30 நாளா விருந்தோம்பல் இல்லாம தனிமையில நான் இருந்து கொண்டு இருந்தேன் என்று நினைச்சாலே நான் வறுமையிலும் பசியிலும் வாடிவிட்டேன் என்று நினைத்து விடாதீர்கள். நான் என்ன செஞ்சு கொண்டிருந்தேன் தெரியுமா? மா காணலி தாமு இல்லா மாவு ஜம்சம், எனக்கு சாப்பாடா என்ன இருந்துச்சு தெரியுமா? ஜம்சம் தண்ணீர் இருந்தது. பசி வருமா? ஜம்சம் தண்ணீரை குடிப்பேன். நான் 30 நாளா ஜம்சம் தண்ணீரை குடிச்சு நான் ரொம்ப அப்படியே ஒல்லியா போய் ரொம்ப ஒரு வறண்ட நிலையில போயிட்டு வரேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எந்த வயிற்றுல அப்படியே ஒரு தசை துண்டு மேனையில் தொங்குகின்ற அளவுக்கு நான் கொழுத்து பெருத்து ஆளாகிட்டேன் என்றாரு. அந்த 30 நாள் ஜம்சம் தண்ணியில உள்ள விசேஷத்தை சொல்றாரு, குடிச்சேன் இந்த நிலையில நான் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது என்னை நோக்கி ஒருவர் இருவர் வந்து கொண்டிருந்தார்கள். அப்படியே இந்த நிலையில என்ன காலம் ஓடிக்கொண்டிருக்கும் போது ரெண்டு பேர் என்ன முன்னோக்கி வந்தாங்க, ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க வந்து ரெண்டு பேரும் கேட்கிறாங்க, மாலக்குமா, இவர் இப்படி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவர் கஃபத்துல்லாஹ் இருந்தார் தானே. ரெண்டு பெண்கள் தவாஃப் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. தவாஃப் செஞ்சு கொண்டு இருந்து அந்த லாத் உஸ்ஸா அந்த சிலைகள், அவங்களோட அவங்க நம்பக்கூடிய சிலைகளுக்கு அவங்க விரும்பின விதத்துல நேர்ச்சைகள் வணக்கங்களை செஞ்சு சில தவாஃப் வேலைகளை செஞ்சு கொண்டிருந்தாங்க, வணக்கங்களை முடிச்சுட்டு இவருக்கு பக்கத்தால போகும்போது, அந்த நாள் முழு பௌர்ணமி நாளா இருந்துச்சு, இவருக்கு பக்கத்தால அந்த பெண்கள் போகும்போது இவருட வாய் கொஞ்சம் ஓவர் தான், யார்த அபூதர் ரலியல்லாஹு, வாய் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. என்ன சொன்னாரு தெரியுமா? ஓ பெண்களே, கஷ்டப்பட்டு வணங்குறீங்க போல, இந்த சிலை அந்த சிலைக்கு கல்யாணம் முடிச்சு வைங்களே. பலசாலிகள் இப்படி இவங்களுக்கு ஒரு வாய் தர்க்கம் வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த வண்ணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்து கேட்கிறாங்க, மாலக்குமா, உங்களுக்கு என்னாச்சு? அஸ்ஸாபியு பைனல் காபத்தி அஸ்தாரிஹா, அந்த சாபி என்ற ஒருத்தர் இருக்கிறாரு, தன்னை வந்து அல்லாஹ்வுடன் வணங்குவேன், ஒருத்தனை தான் வணங்குவேன், சிலைகளை வணங்க மாட்டேன் ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவருடைய வாய் கொஞ்சம் சரியில்லை அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எங்கட சிலைகளை விமர்சனம் செஞ்சு மனம் நோகிற மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிறார். வந்து கேட்கிறார், என்ன நடந்துச்சு, நீங்க யாரு, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அப்படி என்று இவர் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்கும் போது இவர் சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் வந்தார்கள், ஃபகுந்து அன
அவ்வளு மன் ஹையாஹு பித்தஹியத்தில் இஸ்லாம் கால ஃபகுல்து அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லா. இஸ்லாமிய மார்க்கத்தில் முதல் முதலாக இஸ்லாத்தில் முகமன் கூறும் வழக்கத்தை உண்டு பண்ணியவன் நான் தான் முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொன்னவன் அப்படின்றான். சலாம் முறையை இஸ்லாமிய மார்க்கத்திலே முதல் முறையாக இந்த சமூகத்தில் நடைமுறைப்படுத்தியவர் அபூதர் அல் ஹிஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஃபர்ஸ்ட்க்கு ரசூலுல்லாஹி இவர் தான் சலாம் சொல்றார். அப்ப இந்த ஹதீஸ்ல அப்படிதான் அறிவிப்பு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி சலாம் சொன்ன ரசூலுல்லாஹும் வ அலைக வ ரஹ்மத்துல்லாஹ், உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்கிறார். மன் அந்த, நீங்க யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இவர் சொல்கிறார், குல்து மின் ஹிஃபார், நான் ஹிஃபார் நாட்டை சேர்ந்தவர். அப்ப ரசூல் சல்லாஹ் கேட்கிறாங்க, சரி இவ்வளவு நாளா நீங்க இங்க என்ன செய்றீங்க, என்னத்துக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் சல்லாஹ் ஹிஃபார் நாட்டைன்னு சொன்ன உடனே இப்படி விரவே வந்து நெத்தியில வச்சு கொடுறாங்க. இருக்கிறதே நாலு பேரு, அஞ்சாவது ஆள் வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல தான் வந்து சேர்ந்தீங்கன்னு நினைச்சாங்களோ தெரியாது. இப்படி தலையில கையை வச்சு கொடுறாங்க. தலையில கையை வைக்கும் போது இவர் சொல்கிறார், ஃபகுல்து ஃபீ நஃப்ஸி கரிய அன்தமைத்து இலா ஹிஃபாரின், நான் ஹிஃபார் நாட்டில இருந்து வந்ததுனால என்னைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களோ தெரியாம நான் மனசுக்குள்ள நினைச்சு கொண்டேன், மைண்ட் வைஸா நினைச்சு கொண்டேன் அப்படின்னு நினைச்சு இவர் உடனே என்ன செய்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறதுக்கு போறாரு. பிடிக்க பாக்குறாரு, கண்டு உடனே சந்தோஷம் கொண்டு வரும் தானே, கட்டி அணைக்க நினைக்கும் தானே, ரசூல்லா செதிஞ்ச உடனே எப்படி ஒரு சந்தோஷம் வரும். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தடுக்கிறாங்க, பிடிக்க வேணாம் அப்படின்றாங்க. பிடிக்க வேணாமேண்டா, சாதாரண மக்கள் ரசூலுல்லாஹ் பிடிக்க கூடாதுன்றதுக்காக எல்லாம் இல்ல, இவரு இஸ்லாத்துக்கு வாரேன் அப்படி இப்படி என்னமோ சொல்லி கொண்டிருக்கிறார். முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணணுமே, கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி கட்டி தழுவை ஒட்டு ஏதாவது கத்திய கித்தி எடுத்து குத்தி விட்டாங்கடா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை எப்போதும் பாதுகாப்பார். ரசூல்லா பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கும் இருக்குது. இஸ்லாத்துக்கு ஆரம்ப முஸ்லீம் அவர், ரசூல்லாவோட பக்கபலமாக நிற்கக்கூடியவர், ரசூல்லா பாதுகாக்கிறது அவனோட பொறுப்பு. இவருடைய கட்டி தழுவ நினைக்கிறாரு, கையை பிடிக்க நினைக்கிறாரு, அபூபக்கர் அப்படி தடுக்கிறார்கள். தடுத்துட்டு இல்ல சும்மா பேசிக்கோங்க அப்படின்றாங்க. அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, சரி நீங்க இஸ்லாத்துக்கு வரதுன்னு நினைச்சீங்க, இப்ப நீங்க இவ்வளவு காலம் இங்க இருக்கிறீங்க என்று சொல்லும் போது, குந்து ஆவுனா முன்பு சலாசீன பைன லைலத்தின் வயோமில், 30 இரவு பகலா நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்க அவர் ரசூலா கேட்கும் போது இவர் சொல்கிறார், மா கானலி தாமுன் இல்லா மா உ ஜம்சம், எனக்கு ஜம்சம் தண்ணிய தவிர வேற சாப்பாடு எதுவுமே இல்ல, ஜம்சம் தண்ணிய தான் குடிச்சு கொண்டே இருந்தேன். சொல்லும் போது ரசூல் சல்லாஹு சொல்றாங்க, இன்னஹா முபாரகத்துன் இன்னஹா தாமுன் துஹின், ஜம்சம் தண்ணியா அது பரக்கத் செய்யப்பட்ட தண்ணி இல்லையா, அது வந்து ரொம்ப சுவையான ஒரு தண்ணி இல்லையா, அது வந்து உங்களுக்கு நல்ல போதுமானது தான் என்று ரசூல் சல்லாஹு சொல்றாங்க. ஜம்சம் தண்ணில பரக்கத் இருக்குது. மா உ ஜம்சம் லிமா சுரிப லஹு என்ற ஒரு ஹதீஸ் வருது. ஜம்சம் தண்ணீர் எந்த நோக்கத்தில் அருந்துகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று இருக்குது. அது பலவீனமான ஹதீஸ், அந்த ஹதீஸ் ஏற்புடைய ஹதீஸ் இல்ல. ஆனா இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாகுகின்ற ஹதீஸ், இப்ப நான் சொல்லுகின்ற ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜம்சம் தண்ணீர் பரக்கத் இருக்கிறது என்பது உண்மை. அப்ப ஜம்சம் தண்ணி என்ன செய்யலாம், நீங்க குடிக்கலாம். நீங்க வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணியை பூரா குடிச்சு கொண்டிருந்தீங்கன்றாலும் மேல் கொழுக்குமே தவிர நீங்க ஒல்லியாக மாட்டீங்கன்றது கன்ஃபார்ம். அப்ப விதவிதமான 30 நாளைக்கு 30 சாப்பாடு, 30 நாளைக்கு 90 சாப்பாடு வெரைட்டி எல்லாம் தேவைப்படாது. ஜம்சம் தண்ணியை அடிச்சுட்டு இருக்கலாம், ஆனா ஒரிஜினல் ஜம்சம் தண்ணியான்னு பாத்துக்கிறோம். வர்றது ஜம்சம் தண்ணியா இல்லையான்றத பாத்துக்கொள்ளுங்க, பார்த்து எடுத்துக்கிட்டா ஒரிஜினல் ஜம்சம் தண்ணியா இருந்தா அது நல்ல ஒரு பரக்கத்தான சாப்பாடு தான், அதே வச்சு ஓட்டலாம் லைஃப் என்று விளங்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் தண்ணிய குடிச்சிட்டு வாழ்ந்தாலும் உணவு தேவைதானே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே இவரை வந்து இன்றைக்கு நைட்டுக்கு ஏங்கிட்டு அனுப்புங்க, யா ரசூலுல்லாஹ் உஊதுல்லி ஃபீ தாமில் லைலத, இன்னைக்கு நைட்டுக்கு நான் இவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன சாப்பாடு அவர் சொல்கிறார், எனக்கு என்னெல்லாம் கொண்டாந்து வச்சாங்கன்னு சொன்னா, யக்பிலுல்லனா மில் ஜபீபி தாயிஃப், தாயிஃப் நகரத்திலே, தாயிஃப்னா அந்த நேரத்துல நாடு தானே, தாயிஃப் நாட்டின் காய்ந்த உலர்ந்த திராட்சை பழம் கிஸ்மிஸ் ஜபீப் எங்களுக்கு சாப்பாடா வந்து நல்ல டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன் என்றாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க,
சரி, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதா சொல்றீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த செய்திய உங்க சமூகத்தாருக்கு போயிட்டு நீங்க சொல்லுவீங்களா, அதை எத்தி வைப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மெயின் இலக்கு என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சஹாபாக்களை இணைப்பதில் அடிப்படையாக வைத்த அம்சம் என்ன தெரியுமா? இஸ்லாத்துல மெசேஜ் போய் சேரணும். ஒரு கூட்டத்தாருக்கு போயிட்டு மெசேஜ் சேரணும். நாங்க செய்யற ஒவ்வொரு தாவாலையும் நம்மளோடு இணையக்கூடிய ஒவ்வொரு நபர் மூலமும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பயன் எதுவாக இருக்கணும் தெரியுமா? இஸ்லாமிக் மெசேஜ் போய் சேரும். அவரை வச்சு இஸ்லாம் எப்படி சொல்லலாம்? ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கிறார், இவரை வச்சு இஸ்லாத்தை பிறருக்கு சொல்றதுக்கு இவரை எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு போட்டோகிராஃபர் இருக்கிறார், இவரை வச்சு இஸ்லாத்தை அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்? அதே மாதிரி ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்கிறார், இவரை வச்சு இஸ்லாத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? ஐடி டெக்னீஷியன் ஒருத்தர் இருக்கிறார், இவரை வச்சு இஸ்லாத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நபர்களை வச்சு இஸ்லாத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? இதுதான் நம்முடைய இலக்கா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஃபார் வந்துட்டாரு, கிஃபார் நாட்டில இருந்து அபூதர் வந்துட்டாரு, பலசாலி உமரை போல அதுக்கு புறத்த உமர் அலி ஒன்று வர்றாங்க. அந்த நேரத்துல உமரும் இல்ல, பக்கத்துல வந்து ஒரு பலசாலி நம்மளோட இருப்பாருன்னு நினைச்சு நினைக்கல. ரசூலா கேட்டது என்ன? நான் சொல்லக்கூடிய செய்தியை நீங்க உங்களோட ஊராக்களுக்கு போய் சொல்லுவீங்களா என்று கேட்கிறாங்க. அவர் சொல்கிறார், கண்டிப்பாக நான் ஊராக்களுக்கு சொல்லுவேன். ரசூலா கேக்குறார், ஃபல் அன்த முபல்லிஹு அன்னி கௌமக அஸா அல்லாஹு அன் யன்ஃபஉம் பிக. நீங்க வந்து இந்த செய்தியை உங்க சமூகத்தாருக்கு சொல்லுவீங்களா? அல்லாஹ் நாடினால் உங்களுடைய சமூகத்தார் இந்த செய்தியின் ஊடாக நேர்வழி பெறக்கூடும். ரசூலை இப்ப எந்த சமூகத்துக்கு சொல்ல சொல்றாங்க? வழிப்பறியில் ஈடுபட்ட ஒரு சமூகத்துக்கு, கொள்ளையளிக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு. அவங்களும் இதன் மூலம், இந்த செய்தி மூலம் நேர்வழி அடைய கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவர் சொல்கிறார், கண்டிப்பாக நான் அதை சொல்வேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லி இவர் அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏத்தாச்சு. அவரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒப்பந்தம், இந்த செய்தியை ரிஃபார் வாசிகளுக்கு நீங்க போயிட்டு சொல்லணும். ரசூலா சொல்றாங்க, நீங்க வந்து மக்கால ரொம்ப கஷ்டமான பயங்கரமான காலம், நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதா சொன்னாலே அடிவிழும். எனவே உங்களோட மனசுக்குள்ளே இந்த இஸ்லாத்தை வச்சுக்கோங்க, வெளியில யாருக்குமே சொல்ல வேணாம் என்றாங்க. யா அபாதர் அபூதர், ஒத்தும் உன்னுடைய மனசுக்குள்ளே இந்த மார்க்க செய்திகளை நீ மறைத்து வைத்துக்கொள். நான் சொல்ல, நீ சொல்லக்கூடிய செய்திகளை உன்னுடைய மனதுக்குள்ளே வைத்துக்கொள். வர்ஜி இலா பலதிக, உன்னுடைய ஊருக்கு நீ சென்று விடு. ஃபைதா பலஹக்க நுஹூர்னா, நாங்க இந்த ஊர்ல நிலைத்தவர்களாக மக்கள் நிறைந்தவராக நீ காணும் போது வர்ஜி இலைனா, நம்மிடத்திலே நீ திரும்பி வருவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, சரி அல்லாஹ்வின் தூதரே, என் மனசுக்குள்ளே நான் வச்சுக்கொள்றேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. இவர் கலிமாவை ஏற்றுக்கொண்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் ஒரு பலசாலி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பார்த்து, யா அபாதர் இன்னக லைஃபுன்னு, அபூதர் நீங்க பலவீனமானவர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பலவீனம் பொறுப்பு சம்பந்தமா சொன்னது. ஆனா இவர் உடல் ரீதியாக பலசாலி, இவர் தைரியசாலி. அந்த ஹிஃபார் சமூகத்தில் இருந்த கரட்டு முரடான ஆட்களில் ஒருவர் இவர். இவர் யாருக்கும் பயப்பட மாட்டார், அஞ்சா நெஞ்சம் கொண்டவர். ரசூலுல்லாஹ் மனசுக்குள்ள வச்சுக்கொள்ள சொல்றாங்க இஸ்லாத்தை. நாங்க மிகைத்த பிறகு வந்து இந்த இஸ்லாத்தை பகிரங்கமா அறிவிச்சு கொள்ளலாம் என்று சொல்றாங்க. ஆனால் இவருடைய மனசு கேட்கல. இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, இவர் சொல்கிறார், நான் உடனடியாக ஃபஜா இலால் மஸ்ஜித், உடனடியாக நான் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு வந்தேன். வ குரைஷுன் ஃபீஹி, அங்கே குரைசி தலைவர்கள் அமர்ந்து கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் யாமா அஷர குரைஸ், இவர் காபத்துள்ளால முக்கியமான ஒரு பகுதியில இருந்து குரைஸ் சமூகமே என்று கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன சொல்கிறார்? இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சியம் பகர்கிறேன், உறுதி கூறுகிறேன். முகம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் ஆவார் என்று நான் உறுதி கூறுகிறேன் என்று சொல்லி முடிக்கும் பொழுது, கிரேன் என்று முடிக்கும் பொழுது, அங்கிருந்த ஓடர் வருது. யார்கிட்ட இருந்து? குரைசி தலைவர்கள் கிட்ட இருந்து ஓடர் வருது. உடனடியாக இவருக்கு கூமு இலா ஹாத சாபி, இந்த தௌஹீத்வாதிக்கு அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் என்று சொல்லக்கூடிய இந்த நபருக்கு எதிராக உடனடியாக களமிறங்குடா என்று சொல்லி எல்லாருக்கும் ஓடர்.
எல்லாம் களமிறங்குங்கடா. எப்படி களமிறங்கி இருப்பாங்க? அடியா அடி, மொத்த குறைசி வம்சமும் சேர்ந்து வெளுக்குது. எந்த அளவுக்கு அடி என்று சொன்னா ரசூலா, இது இந்த அடி வாங்காம இருக்கிறதுக்காகத்தான். உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, ஊருக்கு போயிட்டு சொல்லுங்க, நாங்க கொஞ்சம் பலமாக கொஞ்சம் மிகைத்தவர்களாக வந்த பிறகு கொஞ்சம் கணக்கு எண்ணிக்கையில எங்க கூடின பிறகு வந்து அப்ப பகிரங்கமா இவரை பத்தி விளங்கிட்டாங்க ரசூலா. இவர் தைரியசாலி என்ற ரசூலாக்கு விளங்கிருச்சு. அடி வாங்காம ஆள் அனுப்பணும்ன்றதுக்காக வேண்டி ஒரு அறிவுரை சொன்னா கேட்டு போக வேண்டியதுதானே. இவர் என்ன பண்றாரு? அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நாங்க எத்தனை பேரை பார்த்துட்டோம், நாங்க திண்டோனோ ரெண்டோனோ என்று நினைச்சாலும் தெரியல. பகிரங்கமா அறிவிக்க அடியா அடியா அடி அடி செம்ம அடி விழுது. எல்லாம் வந்து கிளம்பி நின்றாங்க. நான் மௌத்தா போற அளவுக்கு எனக்கு அடிச்சாங்கன்ற அளவுக்கு அடி. உடனடியாக அப்பாஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சாச்சா ஒருவர், அவர் அந்த டைம்ல இஸ்லாத்துக்கு வந்திருக்கல, அவர் வந்து வட்டி தொழிலை செஞ்சு கொண்டிருந்தவர். ஆனா அவர் தொழில் செஞ்சவர்ன்றதுனால அவருக்கு ரிஃபார் நாட்டுக்காரர்கள் யாருன்னு தெரியும். யாருக்கிட்ட கை வச்சிட்டீங்க? இஃபார் நாட்டுக்காரனுக்கு. ஏற்கனவே அவங்க பலசாலிகள். சும்மா இல்ல, மக்காக்கு இனிமேல் உணவு பொருளே வராது. யாரு மேல கை வச்சிட்டீங்க? மக்காக்கு உணவு பொருள் வராது. வியாபாரத்துக்கு ஆளே அனுப்ப மாட்டாங்க. கிளம்பி வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். கை வைக்காதீங்கன்னு உடனே தடுத்து நிறுத்தி, சும்மா போப்பா, ஏதாவது மார்க்கம்னா நீ ஓம் பாட்டுல செஞ்சுக்கோ, இந்த குழப்பத்தை ஏற்படுத்தாதன்னு இவருக்கு சொல்லி அனுப்ப. இவருக்கு எங்க போவ? அதே கவலைதான். திரும்ப ஜம்சம் தண்ணியால ரத்தத்தை கழுவுறது, ஜம்சம் தண்ணியை குடிக்கிறது, மேல ஃபிட்டா போடுறது. அடுத்த நாள் வந்து யா மாஸர் அல் குரைஸ், குரைஸ் வாசிகளே, இன்னி அஸ்ஸது அல் திரும்ப திரும்ப அடி. அதாவது இரவுல விழுந்த குழியில் பகலில் விழக்கூடாது என்றுவாங்க. நீ பகல்ல குழி வெட்டினாலும் பரவாயில்ல, இரவுல குழி வெட்டினாலும் எனக்கு பரவாயில்ல, நான் தைரியசாலி. தில் உள்ள ஆளு, தில் உள்ள ஒரு ஆம்பளை, நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைய பகிரங்கமா சொல்லி 100 பேர் களமிறங்கி அடி, நான் தாக்கு பிடிப்பேன், நான் தைரியசாலி என்று நின்று, நான் என்ன ஏற்கனவே நுபுவத்துடைய செய்தி இல்லாமே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர் அவரு. இப்ப நுபுவத்து வந்துருச்சா? கன்ஃபார்ம், விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சத்தியம்தான் எங்களிடம் இருக்கிறது என்று கன்ஃபார்ம் ஆன பிறகு டபுள் கன்ஃபார்ம் பண்றார் அவரு. அவருடைய சகோதரன் உணைஸ் இருக்கிறாரு, அவர் போயிட்டு அந்த ரசூலோட செய்திகளை கேட்டு வந்து சொல்லுவார். அவர் வந்து குர்ஆன் ஓதுறாரு, சில செய்திகளை சொல்றாரு. என்ற வாழ்க்கையில ஜோசியக்காரன் வாயில வார வார்த்தையும், கவிஞர்களுடைய வாயில வார வார்த்தையும், சூனியக்காரர்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தையோட நான் ஒப்பிட்டு பார்த்தேன், சான்ஸே இல்லை. அப்படி வார்த்தைகள் இந்த குர்ஆன் வசனங்களை சொல்றாரு. அப்படிப்பட்ட வரிகள் முஹம்மது என்பவர் சொல்கிறார். உடனடியாக என்னுடைய மனம் கவர்ந்து விட்டது. ஆனா கேட்டா மக்கள் என்ன சொல்றாங்க? இவர் வந்து சூனியக்காரரு, இவர் ஒரு கவிஞரு, புலவரு, இவர் பைத்தியக்காரர்னு மக்கள் சொல்றாங்க. ஆனால் மக்கள் தான் போய் சொல்கிறார்கள், எனக்கு மொழி தெரியும். உணை சென்றவர் சொல்கிறார், எனக்கு மொழி தெரியும், நான் ஒப்பிட்டு பார்த்தேன், கவிஞர்களுடைய கூற்றுகளோடு கவிதைகளோடு ஒப்பிட்டு பார்த்தேன், நிக்கிது இல்ல, எங்கேயோ மேல போகுது இல்ல, இந்த குர்ஆன் வசனங்கள் மேல ஏறுது, சான்ஸே இல்ல. எனவே நான் இதை சத்தியம் என்றதை நான் உறுதியாக நம்பி விட்டேன் என்று அவர் சொல்லும் போது அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு பத்தல, இந்த தகவல் பத்தல, நானும் போகணும். நான் போயிட்டு நேரடியா கன்ஃபார்ம் பண்ணணும் வந்தவரா? ரசூல்லாவையும் பார்த்துட்டாங்களா? தௌஹீதும் கன்ஃபார்ம் ஆகிருச்சா? ரசூல்லாவை பார்த்த உடனே அவருடைய மனசுக்கு ஒரு குளிர் ஏற்பட்டுச்சோ தெரியல. அப்படி ஹிதாயத்துல உறுதியா நின்றாரு, பகிரங்கமாக அறிவித்தார். அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க, அடியை வாங்கி கொள்றாரு, திரும்ப அடி திரும்ப சொல்கிறார். அவர் பயப்படல, குறைசிகள் என்ன கொண்டு விடுவாங்களோ என்று பயப்படல. அவர் அப்பாஸ் என்பவர் தனக்கு பரிந்து பேசுவார் என்று நினைத்து அவர் சொல்லவில்லை. அவர் யாரென்றே தெரியாது, ஆனா தௌஹீத சொன்னார், பகிரங்கமா சொன்னார். அதான் அபூதர் ரிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிட்டு சும்மா இருக்கல. இங்க அடியை வாங்கி பகிரங்கமா மக்கள் 4-5 பேர் முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நேரத்துல சலாத்தே இவர் தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றது எவ்வளவு ஆரம்ப காலம்ன்றதை யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல நினைச்சும் பார்க்கலுமா? சொல்லிட்டு வாராரு, ரிஃபார் நாட்டுக்கு வாராரு. வந்து ஒன்னாவது தன்னுடைய சகோதரனுக்கு சொல்றாரு, நீ சொன்னது கன்ஃபார்ம், அவர் அல்லாஹ்வின் தூதர் தான், நான் உறுதி பண்ணிட்டேன், நான் நம்பிட்டேன். அவர் சொல்றாரு, நானும் அதை உறுதியா நம்புறேன். அப்ப ரெண்டு பேரும், சகோதரன் ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டாங்க. உம்மா கிட்ட போறாங்க, தாயே
இப்படி போலாமா? ஒருத்தர் வந்து தன்னை நபி என்று சொல்றாரா, அவர் சொல்வது சத்தியம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, உறுதியாக நாங்க நம்புறோம். நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க ரெண்டு பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, எனக்கும் கன்ஃபார்ம் தான். எப்படி நேர்வழி வருதுன்னு பாருங்க, இதயத்தை எப்படி பரவுதுன்னு பாருங்க. இதெல்லாம் லேசா கிடைக்காது. அபூதர் ரிஃபார் அலி அல்லாஹ்வுடைய தாயார் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, மூணு பேரும் சேர்ந்து ரிஃபார் நாட்டு தலைவரை போயிட்டு சந்திக்கிறாங்க. தலைவர்கிட்ட சொல்றாங்க, இப்படிதான் இப்படிதான் விஷயம், இந்த மாதிரி சொல்றாரு, அல்லாஹ் தான் வணங்கணும் என்றாரு, கடவுள்கள் சிலைகளை வணங்க கூடாது என்றாரு, நாங்க நாங்களா ஏற்படுத்தின கற்பனை பாத்திரங்கள் எல்லாத்தையும் நாங்க கடவுளா கருத கூடாது என்றாரு. அவரையும் ஏத்துக்கொள்றாரு. அந்த ரசூலா சொல்றாங்களே, போயிட்டு உங்க ஊராக்களுக்கு சொல்லுங்க, முயற்சியை பாருங்க. அவரை ஏத்துக்கொண்டு கிட்டத்தட்ட நிஃபார் நாட்டுல 50% மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. மத்த 50% சொல்றாங்க, நாங்க எதிர்க்கல. இன்ஷா அல்லாஹ் அவர் இப்ப மக்கால சிறுமையாக இருக்கிறாரு, அவர் மதீனாக்கெல்லாம் போகணும் என்ற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்களே. மதீனா என்ன, இவர் மதீனாவை கனவுல காண்றாரு. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனால பெரும் ஆட்சியுடன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற மாதிரி ஒரு கனவு அவர் காண்றாரு. இந்த கனவெல்லாம் சொல்றாரு, அப்படி ஒரு கனவு கண்டேன். அப்ப மதீனால மக்கள் வந்து வெற்றி அடைஞ்சி மக்கள் பெரும்பான்மை அளிக்கக்கூடிய காலத்துல மீதி 50% நாங்க வந்து சேர்ந்து கொள்றோம் என்று சொல்றாங்க. இந்த அளவுக்கு அவருடைய தாவா விடல, தாவா பண்றதுல உறுதியாக நின்றார். அடுத்து இவருடைய விசேஷம் என்னன்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேர் ஆரம்பத்திலே இருந்து உலக பற்று இல்லாத, உலகத்தை நோக்கி சாயாத ஒரு மனோநிலையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனாலதானே கடவுளை பத்தி சிந்தனை வந்திருக்குது. இந்த உலகத்துல ஆசாபாசங்கள்ல மூழ்காம ஏதோ ஒரு அளவு ஒதுங்கிதான் வாழ்ந்திருக்கிறார். ஆனா இஸ்லாத்திர செய்தி வந்த பிறகு இந்த உலக வாழ்க்கை என்றது அற்பமாக கருதி மக்களுக்கு நல்லதை செய்யணும் என்றதே நினைச்சிருக்கிறார். அந்த நேரத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு பொறுப்பு தர மாட்டீங்களா? எனக்கு ஒரு பொறுப்பு தந்தா நான் மக்களுக்கு நல்லதை செய்வேனே என்று சொல்லும் போது ரசூலா சொல்றாங்க, யா அபாதர் இன்னக ரஜுலுல் லைஃபுன் அபூதர்ரே, நீங்க ஒரு பலவீனமான மனுஷன், இந்த பொறுப்பு வந்து சரியாக நிறைவேற்றாவிட்டால் மறுமையிலே கவலைக்குரியதாகவும் இழிவானதாகவும் இந்த பொறுப்பு உங்களுக்கு காட்சி அளிக்கும். பொறுப்பட சுமக்கிறீங்க, ஒழுங்கா நீங்க மக்களை வழி நடத்தல் என்று சொன்னா அந்த பொறுப்பே மறுமையிலே உங்களுக்கு கவலை அளிக்கும், அந்த பொறுப்பே உங்கள் மறுமையிலே இழிவாக்கும். எனவே அதை நீங்க விரும்பி ஆசைப்பட்டெல்லாம் கேட்காதீங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தடுத்ததாக செய்திகளை பார்க்கிறோம். இவர் மக்களுக்காகவே குரல் கொடுத்து மக்களுக்கு நீதி செலுத்தி மக்களுக்கு இஸ்லாத்திர செய்தி கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவராக இவருடைய வரலாற்றில் நாங்க பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த இஸ்லாத்திர செய்தியை பெற்றுக்கொண்ட அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற சஹாபாக்களுடைய பரம்பரையிலிருந்து நாங்க முஸ்லிம்களாக இலங்கையில இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ வந்து ஒரு சஹாபி வந்து எங்கேயோ இஸ்லாம் வந்து அவர் மூலமாக இன்னொருத்தர் வந்து அவர் மூலமாக ஒருத்தர் வந்துதான் நமக்கு இந்த இஸ்லாமிய செய்திகள் கிடைச்சிருக்கு. நாங்க இந்த இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்கும் பிறனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் எந்த அளவுக்கு பாடுபடுறோம் என்றதை கொஞ்சம் யோசிச்சு கொள்ளணும். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த காலத்திலேயே உசுறு போனாலும் பரவாயில்லை, பசியோடு பட்டினியோடு நான் செத்து கிடந்தாலும் பரவாயில்லை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி 30 நாள் மக்கால பாலைவனத்துல தண்ணிய மாத்தியம் அறிஞ்சு கொண்டு தங்கி தியாகம் செய்தாருண்டா. நாங்க என்ன தியாகம் செய்யறோம் இந்த இஸ்லாத்துக்காக? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாக மக்களுக்கு அறிவித்து இந்த இஸ்லாத்தின் செய்தி பேருக்கு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதுல அவன் உறுதியா நின்றாங்க என்று சொன்னா நாங்க எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செஞ்சிருக்கிறோம் என்றதெல்லாம் நினைச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய பாராட்டியும் பேசியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அபூதர் நீங்கள் தனிமையாக வந்தீர்கள், நீங்கள் தனிமையாக உங்களுடைய குலத்தாரிடம் சென்றீர்கள், நீங்கள் தனிமையிலே மரணிப்பீர்கள், மறுமையிலே நீங்கள் தனிமையிலே எழுப்பப்படுவீர்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அது ஒரு தனி ஆள், ஒரு சமூகம் போல தனி ஆளா நின்று ஒரு குலத்தார ஒரு கோத்திரத்தை முழுசா இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து இஸ்லாத்தை நிலைநிறுத்திய ஒரு பங்கு அவருக்கு இருக்கிறதுனால ரசூலா சொல்றாங்க, நீ தனி ஆளு, நீ ஒரு சிங்கம், தனியாளா வந்து தனியாளா சென்று ஒரு சமூகத்தை எடுத்த மாதிரி தனிமையிலே மரணித்து மறுமையிலே தனிமையிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு நற்சான்றிதழ் கொடுத்த அளவுக்கு அவனோட வாழ்க்கையை அவங்க அமைச்சு கொண்டாங்க. இது போல நாங்களும் எங்களோட வாழ்க்கையில அபூதர் ரலியல்லாஹு அவர்களுடைய தைரியம் போல எங்களுக்கு தைரியம் இல்லாவிட்டாலும் ஒரு கொஞ்சமாவது ரோசப்பட்டு
அந்த தைரியங்களை கொஞ்சம் எடுத்து நாங்க விளங்கி கொண்ட இந்த இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்து சொல்றதுக்கு நாங்க என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாஹிரு தவனா இல்லாஹ இல்லல்லாஹ்